அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செய்யும்போது நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த சுவையான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வாசம்பர் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு நம்ம 1-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு நம்ம தனியாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலா உள்ள மிளகாவும் மல்லியும் தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வேறொரு பிளேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7-8 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சியும் பூண்டுப்பலும் எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயத்துக்கூடையே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 சில் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காயாக இருந்தால் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் பூண்டோட நல்லா இதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக 1 கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 2 கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் கீறி போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பொருளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பெரிய தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு உள்ள அளவுகள். இப்போ தக்காளி சேர்த்த உடனே தக்காளி வதங்கும் போதே நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு தக்காளியை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ஓரளவுக்கு பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த நாட்டுக்கோழியை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு இதையும் 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோடையே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோடு சேர்த்து நாட்டுக்கோழி எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமும் 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட தண்ணி எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்படி மசாலா எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குழம்புக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதனால் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து மொத்தமாக 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மணக்க மணக்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீக்கெண்டில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.